ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜி சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது நவீன இந்திய வரலாறு. அதுலேருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட முந்தைய வினாத்தாள் தான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விவோ சிதம்பரனார் ஹையர்டு ஷிப்ஸ் ஃப்ரம் டேஷ் கம்பெனி. விவோ சிதம்பரனார் ஹையர்டு ஷிப்ஸ் ஃப்ரம் டேஷ் கம்பெனி. இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஷாலின் ஸ்டீமர்ஸ் கம்பெனி. அதாவது இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஷாலின் ஸ்டீமர்ஸ் கம்பெனி. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். வாவு சிதம்பரனார் எந்த நிறுவனத்திடம் இருந்து கப்பல்களை வாடகைக்கு எடுத்தார்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாவு சிதம்பரனார் எந்த நிறுவனத்திடமிருந்து கப்பல்களை வாடகைக்கு எடுத்தார்னு கேட்டிருக்காங்க. ஷாலின் ஸ்டீமர்ஸ் கம்பெனி கிட்டந்தான் அவர் வந்து கப்பல்களை வந்து வாடகைக்கு எடுத்தார். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வென் வாஸ் கிளாஃபத் கமிட்டி ஃபார்ம்டு இன் பாம்பே. வென் வாஸ் கிளாஃபத் கமிட்டி ஃபார்ம்டு இன் பாம்பே. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா 1919 செப்டம்பர். அதாவது செப்டம்பர் 1919 அப்போ தான் கிளாஃபத் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலனா பாம்பே இடத்துல. அதாவது பாம்பேவில் எந்த ஆண்டு கிளாஃபத் குழு ஏற்படுத்தப்பட்டது? பாம்பேவில் எந்த ஆண்டு கிளாஃபத் குழு ஏற்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 1919. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The Indian National Movement of the first phase was called as the Indian National Movement of the first phase was called as first one பாருங்கள். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீரியட் ஆஃப் மாடரேட் பாலிடிக்ஸ், செகண்ட் ஒன் டீ பார்ட்டி பாலிடிக்ஸ், தேர்ட் ஒன் பொலிட்டிக்கல் மெண்டிகன்சி, ஃபோர்த் ஒன் ரெடிக்கல் பாலிடிக்ஸ். அதாவது பீரியட் ஆஃப் மாடரேட் பாலிடிக்ஸ், செகண்ட் ஒன் டீ பார்ட்டி பாலிடிக்ஸ், தேர்ட் ஒன் பொலிட்டிக்கல் மெண்டிகன்சி, ஃபோர்த் ஒன் ரெடிக்கல் பாலிடிக்ஸ். இதில் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, எப்படி அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது மூன்றுமே, அதாவது 1, 2, 3 ஒன்லி கரெக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது பீரியட் ஆஃப் மாடரேட் பாலிடிக்ஸ்னு சொல்ல அழைப்பாங்க, அதே மாதிரி டீ பார்ட்டி பாலிடிக்ஸ் சொல்லி அழைப்பாங்க, அதே மாதிரி பொலிட்டிக்கல் மேண்டிகன்சி சொல்லி கூட அழைப்பாங்க. எதை? இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட்டு ஃபேஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் கட்டம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கட்டம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கட்டம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது? மிதவாதிகளின் அரசியல் சொல்லுவாங்க, அதே மாதிரி தேநீர் விருந்து அரசியல் சொல்லுவாங்க, அரசியல் இறஞ்சுதல் சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கட்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சி தான் கரெக்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. அதாவது விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டிருக்காங்க. எது எது கரெக்டாக பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1664. இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃபாலோவிங் அட் மசூலிபட்னம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃபாலோவிங் அட் மசூலிபட்னம் 1611. அதுக்கப்புறம் பாருங்கள். ஃபவுண்டேஷன் ஆஃப் சிட்டி ஆஃப் கல்கட்டா 1690. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபோர்த் ஒன். த ஃபஸ்ட் கர்நாடிக் வார் எண்டின். த ஃபஸ்ட் கர்நாடிக் வார் எண்டின் 1748. ஸோ அவங்களுக்கு இந்த சைடு ஆப்ஷன் கொடுத்துரு, அதாவது இந்த சைடு இயர் கொடுத்துட்டு இந்த சைடு வந்து என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே மேட்சாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் மேட்சாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் டிக் பண்ணுறீங்க. 1, 2, 3, 4 ஆர் கரெக்டு. அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்சிஸ்ட் கம்பெனி வந்து எப்போ நம்ம ஆரம்பித்தாங்கன்னா 1664 ஆண்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மசூலிபட்டினத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃபாலோவிங்கு எந்த இடத்துலனா மசூலிபட்டினம் 1611 ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஆஃப் சிட்டி ஆஃப் கல்கத்தா எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள், 1690. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் எப்போ முடிஞ்சிருக்கு, எண்டு. ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் எண்டு இன் 1748. ஸோ இதுவும் கரெக்டு. அதுதான் இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்கண்டவைகளில் எவை சரியாக பொருந்தியுள்ளது? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கம் 1664, மசூலிபட்டினத்தில் ஆங்கிலேய பண்டகசாலை 1611, கல்கத்தா நகரம் உருவாக்கப்படுதல் 1690, முதல் கர்நாடகா போர் முடிவு 1748. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4 சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். When did B.R. Ambedkar embrace Buddhism as his own religion? When did B.R. Ambedkar embrace Buddhism as his own religion? B.R. Ambedkar வந்து எப்போலேருந்து புத்த மதத்தை வந்து தழுவினார்னு கேட்குறாங்க. எந்த ஆண்டுலேருந்து, எந்த ஆண்டில் B.R. Ambedkar புத்த மதத்தை தழுவினார்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1956 டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 1956 தான் அம்பேத்கர் அவர்கள் வந்து புத்த மதத்தை வந்து தழுவியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள்.
The most significant program of Sanskrit learning has been the scheme of. The most significant program of Sanskrit learning has been the scheme of Sastri Sudamani. Sastri Sudamani. அதாவது என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்க, சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களில் முக்கியமானது. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களில் முக்கியமானது எதுன்னு கேட்டிருக்காங்க, சாஸ்திரி சூடாமணி. எந்த மொழி வளர்ச்சிக்காக? சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாஸ்திரி சூடாமணின்னா நீங்கள் சமஸ்கிருத மொழி வளர்ச்சின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், வை டிட் சி ராஜா கோபாலாச்சாரி ரீ என்ட்ரி இன்டு பாலிடிக்ஸ் பை ஃபவுண்டிங் ஸ்வதந்திர பார்ட்டி. அதாவது என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, ராஜாஜி அவர்கள் எந்த நோக்கத்துடன் சுதந்திர கட்சியினை துவக்கி மீண்டும் அரசியலுக்கு வந்தார். அதாவது ராஜாஜி வந்து வெளியில் போயிட்டார், மறுபடியும் ஒரு நோக்கத்துக்காக, எந்த நோக்கத்துக்காக சுதந்திர கட்சி வந்து துவக்கி மீண்டும் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் அப்போசிஷன் டு தி காங்கிரஸ் பார்ட்டி. லேக் ஆஃப் அப்போசிஷன் டு தி காங்கிரஸ் பார்ட்டி. என்ன காரணம் பார்த்தோன்னா, என்ன நோக்கம்னா, காங்கிரஸ் கட்சியினை எதிர்ப்போர் குறைவான காரணத்தால். காங்கிரஸ் கட்சியினை எதிர்ப்போர் குறைவான காரணத்தால், அதாவது அந்த டைம் பீரியடில் காங்கிரஸ் தான் ஹையஸ்ட் மெஜாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் மக்கள் எல்லாமே வந்து காங்கிரஸை தான் உயர்த்திட்டு இருந்தாங்க. நிறைய வந்து அதிகமான எதிர்க்கிறவங்க கம்மியாக இருந்தாங்க, அதாவது அந்த கட்சியை வந்து சார்ந்து தான் நிறைய பேர் இருந்தாங்க மக்கள். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணார், எந்த கட்சியை துவக்குனார்னா, ராஜாஜி அவர்கள் சுதந்திர கட்சியை வந்து துவக்கி மீண்டும் வந்து அரசியலுக்கு வர்றார். என்ன காரணம் பார்த்தோன்னா, காங்கிரஸ் கட்சியினை வந்து எதிர்ப்போர் குறைவான காரணத்தால். நெக்ஸ்ட் பாருங்கள், அசர்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ரிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசர்ஷன், மோப்லாஸ் ரிபல்ட் அண்ட் ஸ்டார்டட் ஏ கொரில்லா வார். தே கமிட்டட் டெரிபிள் அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் தேர் ஹிந்து நெய்பர்ஸ். அதாவது அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹிந்து ஸ்டார்டட் ஏ சுதி மூமெண்ட் அண்டர் தி லேட் ஆஃப் ஸ்ரதாந்தனதா. இதில் என்ன எது கரெக்டு எது ராங்குன்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு எது கரெக்டுன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது மாஃப்லா ரிபல்டு அண்ட் ஸ்டார்டட் ஏ கொரில்லா வார், இது கரெக்டு தான். தே கமிட்டட் டெரிபிள் அட்ராசிட்டி அகெயின்ஸ்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் த இண்டு நெய்பர்ஸ். அதாவது அசர்ஷன் கரெக்டு, அதே மாதிரி ரீசனும் வந்து ஹிந்து ஸ்டார்டட் ஏ சுதி மூமெண்ட் அண்டர் தி லெட் ஆஃப் ஷரதானந்தா, இதுவும் கரெக்டு. அதாவது அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. பட் ரீசன் டசன்ட் எக்ஸ்பிளைன் அசர்ஷன். அதாவது இந்த அசர்ஷனுக்கு ஏற்ற ரீசன் இது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்போனா பி ஆப்ஷன் தான் கரெக்டு. கருத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மாப்பிளா சமூகத்தினர் கொரில்லா பொருளை கையில் எடுத்து கொண்டனர், ஆட்சியாளர்களுக்கும் அருகாமையில் இருந்த இந்துக்களுக்கும் தாங்கின வகையில் கொடூரமாக கொடுமை செய்தனர். காரணம் பார்த்தோன்னா, சுத்தி இயக்கம் ஸ்ரதானந்தா தலைமையில் இந்துக்களால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, கருத்தும் காரணமும் சரி, ஆனால் காரணம் வந்து கருத்தை விளக்குவதாக அமையவில்லை. அந்த ரீசன் வந்து கருத்தை, அதாவது அசர்ட்டை வந்து விளக்குற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிர்சா முண்டா லெட் எ லெவோட் இன் தி டேஷ். அதாவது பிர்சா முண்டா லெட் எ ரிவோல்ட் இன் தி டேஷ். இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா பி, சோட்டா நாக்பூர் ரீஜியன். பிர்சா முண்டா முன்னின்று நடத்திய புரட்சி நடைபெற்ற இடம் கேட்டிருக்காங்க. யார் முன்னின்று? பிர்சா முண்டா முன்னின்று நடத்திய புரட்சி நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க, சோட்டா நாக்பூர் பகுதி. நெக்ஸ்ட் பாருங்க, 10th க்வெஸ்சன் பாருங்க, த ஃபர்ஸ்ட் வெர்னாகுலர் டெய்லி ஃப்ரம் பெங்கால் வாஸ், த ஃபர்ஸ்ட் வெர்னாகுலர் டெய்லி ஃப்ரம் பெங்கால் வாஸ் சமாச்சார் டர்பன். வங்காளத்திலிருந்து வெளிவந்த முதல் தாய்மொழி நாளிதழ், எதுன்னு கேட்டிருக்காங்க, சமாச்சார் டர்பன். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த க்வெஸ்சன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் க்வெஸ்சனை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.